எப்ப தலையும் தளபதி ரெண்டு பேரும் ஒன்னா நடிப்பாங்கன்னு கேட்பேன். என் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்பீங்களா? அதுவே கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒண்ணும் இல்ல, நான் உங்களை கட்டி பிடிச்சி ஒரே போட்டோ எடுத்துக்கணும்னா அப்படின்னு ஒரே கேள்வி தான் கேட்பேன். நான் வந்து கொஸ்டின் கேட்கலாம் இல்ல ப்ரோ, நம்மளுக்கு இப்ப தளபதி ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து எப்படி ஒரு போட்டோ, ஒரு ஹக், ஒரு கிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். மரண வெயிட்டிங்ல இருக்கும் ப்ரோ, 10 வருஷம் கட்டி வந்திருக்கு, நம்ம தளபதி வராரு, சன் டிவிலே வராரு, அது வேற மஜாவா வெயிட் பண்றோம் ப்ரோ. கண்டிப்பா வேற லெவல் காட்டு தெரியும், எதிர்பார்த்து நாடுல வச்சிருக்கோண்டு வைக்கல, அதனால வந்து நம்ம தளபதி இன்டர்வியூ வராரு சன் டிவில, அதுவே போதும் ப்ரோ, மாஸ் பண்ணிடலாம். நெல்சன் பிளஸ் விஜய், ஐயோ மரண மாசா இருக்கும் போது சன் டிவி கழகம். எந்த இதுலயும் மீடியால அவ்வளவா பார்த்ததில்ல, டிவிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறது. இன்னும் ஒரு ஆசை, தலையும் தளபதியும் ஒன்னு வச்சு பாக்கணும், அவ்வளவுதான். பாக்க நல்லா இருக்கும், தலையும் தளபதியும் ஒன்னாங்கிறது ஒரு சந்தோஷம், ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். 10 வருஷம் கழிச்சு நம்ம தளபதியோட இன்டர்வியூ வருது ஓகேங்களா, அதுக்காக நாங்களாம் தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வந்து அந்த இன்டர்வியூ போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்ஸ்டால அது போட்ட உடனே, அந்த சன் பிக்சர்ஸ் போட்ட உடனே அங்க வேற லெவல், ஃபுல்லா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம. அதுதான் நம்ம தளபதினா இதுதான் மேட்ரு. தளபதி வந்துட்டு ஸ்கிரீன்ல பாக்குறத விட வந்துட்டு இதுல வந்துட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா எப்பயுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லப்படாரு ப்ரோ, அந்த ப்ரோமோலயே நம்ம பாத்துருப்போம். அந்த குட்டி அந்த என்ன குட்டி ஸ்டோரி வந்து கேட்டிருப்பாரு இவரு சொல்லிருப்பாங்க. அந்த ப்ரோமோலயே வந்துட்டு சம்ம ஒரு ஈகலி வெட்டிங் தான் ப்ரோ. தளபதி கிட்ட நீங்க ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், என்ன கேப்பீங்க? ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறீங்களான்னு கேப்பேன். அது போதும். ஆமா, சாப்பிட்டு எப்படி இருக்கும்? நடிக்காமலா இருந்தா தயவு எல்லாமே நடிச்சிருக்க இனிமே அப்படின்ற. எப்ப தலையும் தளபதி ரெண்டு பேரும் ஒன்னா நடிப்பாங்கன்னு கேப்பேன். ஆமான சொல்லலாம், விஜய் சேதுபதி மாதிரி ஒரு வில்லன் அண்ட் ஹீரோ காம்போவா இருக்கலாம், மேபி தலைய வில்லனா இருக்கலாம், தளபதி ஹீரோவா இருக்கலாம். என் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்பீங்களா? அதுவே கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒண்ணும் இல்ல, நான் உங்களை கட்டி பிடிச்சி ஒரே போட்டோ எடுத்துக்கணும்னா அப்படின்னு ஒரே கேள்வி தான் கேட்பேன். அந்த நாள் அது வருஷ கணக்குல இன்ஸ்டா பேஜ்ல போட்டு தளபதி தளபதி டெய்லியும் ஸ்டோரி போட்டுனே இருப்பேன். தளபதி டீப்பாவே வச்சிருவேன், ஒரு வருஷத்துக்கு கூட 2 வருஷம் ஆனாலும் மாத்தவே மாட்டாது. அவுட் ஃப்ரேம் ப்ரோ, அவ்வளவுதான், என்னதான் செலவானாலும் எடிட் பண்ணி போட்டுருவேன் ஃப்ரேம், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க தளபதி கிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்னா என்ன க்வெஸ்சன் கேட்பீங்க? இந்த இன்டர்வியூ எப்படி அண்ணா இவ்வளவு அழகா இருக்கீங்க, எல்லார்கிட்டயும் எப்படி உங்களால இவ்வளவு இதுவா காமா பதில் எல்லாம் சொல்ல முடியுது அப்படின்ற ஒரு க்வெஸ்சனை கேட்பேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு? சிரிப்பாரு, அதுதான் எதிர்பார்க்கறேன். ஆமா, ஒரு செல்ஃபி கிடைக்குமான்னு கேட்பேன். ஃபிட்னஸ் எப்படி இன்ன வரைக்கும் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு நினைக்கிறீங்க? அவர் எதை சிரிச்சுட்டு விட்டுருவாரு, எல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி விட்டுருவாரு அவர். அடுத்த படம் தளபதிக்கு இருக்கா? நெல்சன் அணி அண்ட் விஜய் காம்போ வந்து அடுத்தது அந்த தளபதி இருக்கா, அந்த காசு இருந்து தளபதி கொடுப்பாரா? அதுதான் ப்ரோ. வில்லனா ஒரு ரோல் பண்ண சொல்லுவாங்க, தல தளபதி ரெண்டு பேரும், தளபதி ஹீரோ தல வில்லன் காம்போ நல்லாடா இருக்கும், ரெண்டு சைடும் பாக்கலாம்ல. என்ன கெட்டப் எப்படி நடிச்சிருக்கீங்க, எப்படி இவ்வளவு ஈஸியா நடிக்கிறீங்க, அதான் ப்ரோ கேக்குறது. இப்ப நீ ஒரு क्वेश्चन தளபதி கிட்ட கேக்கணும்னா என்ன क्वेश्चंस கேப்ப? நான் வந்து क्वेश्चन கேக்கலாம் இல்ல ப்ரோ, நம்மளுக்கு இப்ப தளபதி ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து எப்படி ஒரு போட்டோ, ஒரு ஹக், ஒரு கிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆக்சுவலா 10 இயர்ஸ் கழிச்சு வருது, ஆடியோ லான்ச் வேற இல்லன்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் தளபதி வந்து பேசினாலே செமையா இருக்கும், அது ரொம்ப கியூட்டா வேற இருக்கு. ரொம்ப ஈகலா வெயிட் பண்றேன். அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாலே கமல்ஹாசன் மாதிரி அந்த டெய்லு எல்லாமே சரி, விருவாண்டி மாதிரி இருக்க லைட்டா பக்கவா இருக்கு. தளபதினாலே கியூட் தான் ப்ரோ, அவர் ஒவ்வொரு படத்துலயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த டேரக்டர்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க, அதை சொல்ல வேணும். ஏன்னா எல்லா படத்துலயும் சில பேர் ஒரே மாதிரி காட்டுவாங்க, தளபதி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த ஹேர் ஸ்டைல் இருந்து காஸ்டியூம்ல இருந்து ஒவ்வொரு படத்துலயும் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ, அதுவே அவருக்கு ஒரு பெரிய இதுதான் ப்ரோ. எப்படினாலும் தளபதினாலே கெத்து தான் ப்ரோ, இன்டர்வியூ வந்தாலே பக்காவா பாயிண்ட்ஸ் போட்டு விடுவாரு, ஸ்கோரிங் பண்ணுவாரு தளபதி தெரியல. கண்டிப்பா ப்ரோ, ஏன்னா போன வாட்டியுமே வந்துட்டு மாஸ்டருக்கே வச்சிருந்தாங்க, ஆனா இந்த வாட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா வந்துட்டு ஆடியன்ஸ் மாதிரி இல்லாம ஒரு இதா முடிச்சாங்க ப்ரோ ட்ரைலர் மாதிரி, பிகாஸ் பேண்டமிக்னால என்னமோ தெரியல. சோ அதுவே ஒரு டிசாப்போயிண்ட்மெண்ட் தான் ப்ரோ. இதுல அது இல்லாத ஃபீல் இது தீர்த்து வைக்குமா இன்டர்வியூ? கண்டிப்பா ப்ரோ, ஏனா தளபதி நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறத விட இப்ப வந்து அதுக்கு முன்னாடி இன்டர்வியூல பாக்குறது ஒரு பெரிய இதுதான் ப்ரோ. என்ன சொல்றது, ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும் தான் நானுமே நினைச்சோம், ஆனா இல்ல, டைரக்டா அவங்க என்னமோ மாஸா பண்றாங்க என்னமோ நினைக்கிறேன். பாப்போம், எல்லாம் நல்லா தான் இருக்கும், வெயிட்டிங் நாங்களும் நிறைய வெயிட்டிங். நீங்க யார் ஆங்கரிங் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு? நான் நினைச்சனா ஃபேன்ஸ் மத்தியில தான் क्वेश्चंस வரும், அது ஒரு புக்லெட் மாதிரி ஒரு क्वेश्चंसலாம் நோட் பண்ணி தளபதி கிட்ட கேட்பாங்க போல, அந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்பாங்க நினைச்சேன். பட் நெல்சன் எது கேக்குறாரு, ஏதோ ஃபன்னா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா, ஆனா நெல்சன் எடுப்பான் நான் நினச்சி பார்க்கல, ஏன்னா படத்துக்கு இப்போ தானே இந்த 3 படம் தான் எடுத்திருக்காரு, இவர் எடுக்க மாட்டா நினச்சி பார்த்தேன். பட் ஆனால் இவர் தான் எடுக்கிறாரு. அவர் கலாய்க்கிற மொமெண்ட்லாம் எப்படி இருக்கு? நம்ம தளபதி கலாய்ச்சிருவாரு, ஆனால் கொஞ்சம் டிவிக்காக பார்க்குறாரு, மீடியாக்காக. குட்டி ஸ்டோரி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? அவர் ரொம்ப எதிர்பார்த்தோம் ப்ரோ, ஆனால் அந்த மாஸ்டர் படத்தில் அந்த குட்டி ஸ்டோரி வேற லெவலு சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார் தளபதினா. எதனா ஒரு நதியில் கல் அடிக்கும்,
அந்த மாதிரி தான் சொல்லுவாரு சொல்லுவார் கண்டிப்பா எதிர்பார்க்கும் ஆடியோ லான்ச் இல்லாத குறைய இது தீர்த்து வைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கா இது ஆ தீர்த்து வைக்கும் ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது அவர் அவ்வளோ வரமாட்டார் நிறைய ப்ரெசன்டேஷனு அந்த டான்ஸ் அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்போ அவர் அவ்வளோ பேச முடியாது பட் இதில் வந்து அவரோட முழு இது இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நல்லாவே பேசுவார் அட்ராக்ட் ஆவார் அவரோட பதில் நிறைய கிடைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இப்போ எல்லா படத்துலையுமே தளபதி ஆடியோ லான்ச் இருந்துச்சு கோவிட் டைம்ல இல்லை இருக்கீங்களா ஆனால் இப்போ இருக்கு அதுவே போதுங்க ட்ரெய்லர்லேயே எங்கள் ஆள் பட்டியை கிளப்பிட்டாரு அதுலேயே மாஸ்க் காட்டிட்டாரு இன்ன வரைக்கும் பார்க்குறேன் 15 நாளுக்கு மேலே வந்து அதே 17,700K தான் இருக்கு பட் தளபதி 10 நிமிஷத்துல 109 மில்லியன் வியூவர்ஸ் ப்ரோ இதுதான் அங்கே வேற லெவல் தளபதினா கண்டிப்பாக நான் எங்கள் கேங்கில் எல்லோரும் விஜய் ஃபேன் ஸோ அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ இகராக வெயிட் பண்ணுறோம் நானுமே இல்லை எல்லாருமே தான் வெயிட் பண்ணுறோம் நிஜமாக ரொம்ப வெயிட் பண்ணுறா பேசி ரொம்ப நாள் ஆச்சு நேரில் பார்த்து எப்படி அவர் இன்ட்ராக்டிவாக பதில் சொல்கிறார் எல்லாமே நாங்கள் வெயிட் பண்ணி தான் ரெண்டு பேருமே வராங்க தளபதி ரெண்டுமே வராங்க நல்ல ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ப்ரோ பிகாஸ் நெல்சன் நம்ம அவர் வந்து டாக்டர்லேயே ப்ரூவ் பண்ணார் ப்ரோ ஆல்ரெடி ஸோ வந்துட்டு விஜயும் வந்துட்டு மாஸ்டரில் நல்ல ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டாப்ல ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்துட்டு அனிருத் நெல்சனாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் மூணு பேருமே வந்துட்டு ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ பம்ப ஹிட் ஆக போகுது ப்ரோ நம்ம வெயிட்டிங் ப்ரோ இதில் அதான் சொல்லிட்டேன் ப்ரோ 10 வரட்டும் நாங்கள் போய் சேனல் முன்னாடி உட்காந்துருவோம் சீரியலா டிவியை தூக்கி உடைப்பேன் சீரியலே இல்லை அங்க தளபதி மட்டும் தான் நம்ம வீட்டில் இருப்போம் தளபதி ஆல்வேஸ் ஸ்கூல் ஸோ வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இதில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்மளாம் என்னெல்லாம் தளபதி கேட்கணும் அதெல்லாம் கேட்குறாரு பாய் கண்டிப்பாக நெல்சன் வந்து ஏடித்தனமான கேள்விலாம் கேட்பாரு அப்படின்ற ஒரு இதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு தளபதி ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எடுத்து பார்க்கணும் நீ உனக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கேட்கறதுலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ கலாய்க்கிறவங்கலாம் சொல்ல வேணும் ப்ரோ விஜய்னாலே அந்த ஒரு இது வந்துடும் ப்ரோ அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கும் ப்ரோ பட்டு